எதுக்காக மோனலிசா ஓவியம் இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குது? ஃபிளைட்ல எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எதுக்காக பேராஷூட் கொடுக்க மாட்டாங்க? பூஜ் கலிஃபாவை விட உயரமான கட்டிடம் கட்ட போறாங்களாம், அது எங்க? நிலாவில செடி முளைக்குமா? சூரியன் இல்லனா என்ன ஆகும்? ஆப்பிள் கம்பெனியோட லோகோ எதுக்காக யாரோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? பபுள் கம் சாப்பிடுறதுனால எந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும் சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இது போல உங்களுக்கு தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு பயணிகளும் ஒவ்வொரு பாராசூட் மாட்டி இறங்குறது கஷ்டமான ஒரு விஷயம். சரி, பயணிகள் எப்படி பாராசூட் மாட்டி குதிக்கிறாங்க? பொதுவா பிளைட் எல்லாமே 35,000 அடி உயரத்தில் தான் பறக்கும். இவ்வளவு உயரத்தில் பறக்கக்கூடிய பிளைட்ல இருந்து பேசஞ்சர் குதிக்கும் போது அவங்களுக்கு பாராசூட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது கூட தெரியாது. இது மட்டும் இல்லாம பிளைட்ல வரக்கூடிய எல்லா பயணிகளுக்காகவும் பாராசூட் எடுக்கணும்னா பிளைட்ல அதிக எடுத்தாங்கும். இந்த காரணங்களால தான் பிளைட்ல எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பாராசூட்டே கொடுக்க மாட்டாங்க. நம்பர் 3, பூஜ் கலிஃபா தான் இந்த உலகத்திலே ரொம்ப உயரமான கட்டிடம்ன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா 2765 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த பூஜ் கலிஃபாவை விட உயரமான பில்டிங் கட்ட போறதா சவுதி அரேபியா சொல்லிருக்காங்க. சவுதி அரேபியாவில கட்டக்கூடிய இந்த ஒரு பில்டிங்கோட ஹைட் எவ்வளவுனா 3,681 அடியாங்க, அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். இந்த அளவுக்கு உயரமாக கட்டக்கூடிய இந்த ஒரு கட்டிடத்துக்கு ஜடவு டவர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. இந்த ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்காக 200 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவு செய்ய போறதா சவுதி அரேபியா சொல்லிருக்காங்க. சவுதி அரேபியா கட்டக்கூடிய இந்த ஒரு பில்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 4, நிலாவுல செடியை முளைக்க வச்சா எப்படி இருக்கும்? என்னடா சொல்ற, நிலாவுல செடியை வளர்க்கறதா அப்படின்னு நீங்க கேக்குறதே எனக்கு நல்லாவே புரியுது. பட் நிலாவுல செடியை முளைக்க வைக்க முடியும்ன்ற இந்த ஒரு ஆராய்ச்சி 2019 சைனா தான் பண்றாங்க. இந்த ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக சேஞ்ச் E4 அப்படின்ற இந்த ஒரு விண்கலத்தை நிலாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சேஞ்ச் E4 விண்கலத்துக்கூடவே MLE அப்படின்ற சிலிண்டரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இது மூலமா பூமியில உள்ள காலநிலையை ஏற்படுத்தும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சிலிண்டருக்குள்ள இன்னும் ஒரு சில விதைகளையும் சேர்த்து அனுப்புறாங்க. இதன்படி சைனா அனுப்பிச்ச ஒரு சில விதைகளை நிலவுல முளைச்சிருக்கு. என்னதான் சைனா அனுப்பிச்சு வச்ச விதைகள்ல ஒரு சில விதைகள் முளைச்சிருந்தாலுமே கூட முளைச்ச செடிகள் கூட முழுசா வளரலையாங்க. ஏன்னா நிலவுல 14 நாட்களுக்கு மட்டும்தான் சூரிய ஒளி இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரிய ஒளி இல்லாததுனாலதான் அந்த செடிகள் முழுசா வளராம போயிடுச்சு. நம்பர் 5, இந்த பூமியில எல்லா உயிர்களும் வாழறதுக்கு சூரியன்ன்றது ரொம்பவே முக்கியம். அப்படிப்பட்ட சூரியன் இல்லனா என்ன ஆகும்? சூரியன் இல்லாம போறதுக்குலாம் வாய்ப்பில்லை. ஒருவேளை சூரியன் இல்லனா என்ன ஆகும்ன்றதை இப்ப பாப்போம். சூரியனோட கிராவிட்டி பால் இல்லாததுனால நம்மளுடைய பூமி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேஸ் குள்ள போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சூரியனே இல்லாத போது வெளிச்சம் எங்க இருக்க போது? சோ நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வெளிச்சம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி லைட் மட்டும்தான். நெக்ஸ்ட் நிலவுமே கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போயிடும். அதுக்கப்புறம் பூமியில இருந்து வெறும் நட்சத்திரங்களை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். சூரியனே இல்லாததுனால ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாம பூமியில இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன பிளான்ட்களுமே வாடி போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பூமியில உயிரினங்களே இருக்காது, எல்லாமே இறந்து போயிடும். சூரிய ஒளியே இல்லாததுனால பனி பூமியை முழுவதும் மூழ்கி பனிக்கட்டியா மூழ்கி போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆக போது? பூமியில ஒரு உயிரினங்கள் கூட வாழ முடியாத தகுதியற்ற கிரகமா மாறிடும். நம்பர் 6, தேன் அந்த உலகத்துல கெட்டு போகாத ஒரு உணவுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்றாங்க, இப்படி இருந்தாலுமே தேன் எல்லாமே இனிக்க தானே செய்யும். பட் இந்த ஒரு தேன் பாத்தீங்கன்னா கசகம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த ஒரு விஷயத்தை கேக்குறதுக்கு உங்களுக்கு நம்ப முடியாம இருந்தாலுமே கூட இந்த செஞ்சுரி அணி பாத்தீங்கன்னா கசகத்தை செய்யுமாங்க. கசக்கக்கூடிய இந்த ஒரு தேன் பாத்தீங்கன்னா துருக்கியில தான் கிடைக்கும். இந்த தேன் கூட துருக்கியில சாதாரணமாலாம் கிடைக்காது. சாதாரணமா இருக்கக்கூடிய தேனி கூட்டங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிட்டதா கட்டும். பட் இந்த செஞ்சுரி தேனை கட்டக்கூடிய தேனிக்கல் எல்லாமே ரொம்பவும் உயரமான இடத்துல தான் தேன் கூட கட்டுமாங்க. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா கடல் மட்டத்தில இருந்து 2,500 மீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளதான் கட்டுமா. இதனால இந்த ஒரு தேனை எடுக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இந்த ஒரு தேன்ல அளவு கடந்த நன்மைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதனால இந்த ஒரு தேனை 8 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு தேன் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. 2021 பிப்ரவரி 16 அன்னைக்குதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அணி அப்படின்ற இந்த ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை கொடுத்திருக்காங்க. நம்பர் 7, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மள நிறைய பேருக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஆப்பிள் ப்ராடக்டோட லோகோவும். பட் இந்த ஒரு ஆப்பிள் லோகோ பாத்தீங்கன்னா ஆப்பிள கடிச்சு வச்சது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யாராவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா ஆப்பிள் லோகோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்குது. 1976 ஆப்பிள் கம்பெனியை தொடங்கினப்போ ஆரம்பத்துல இந்த ஒரு லோகோ இந்த மாதிரியே கிடையாது. இந்த ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆப்பிள் லோகோ எவல்யூஷன் எந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. 1977 ஆப்பிள் ஃபவுண்டரான ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட ராப் ஜென் ஆஃப் லோகோவை டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு.
இந்த ஒரு லோகோவுமே ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சதுனால இந்த ஒரு லோகோவை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல ராஃப் ஜெனாப் கிட்ட எதுக்காக ஆப்பிள் லோகோ யாரோ கடிச்சது போல இருக்குதுன்ற ஒரு க்வெஸ்சனை கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஆப்பிள் லோகோவை முழுசா வச்சோம்னா அது செரி பழமா இல்ல தக்காளி பழமான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய மக்களுக்கு குழப்பம் ஏற்படும். இதனால பார்க்கக்கூடிய மக்கள் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் ஆப்பிள் லோகோவை யாரோ கடிச்சது போல டிசைன் பண்ணணும் சொல்லியிருக்காரு. நம்பர் 8, நம்ம எங்கேயாச்சும் வெளியில போகும்போது கண்டிப்பா நம்மள நிறைய பேருக்கு பெர்ஃபியூம்ஸ் அடிச்சுட்டு பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும். நீங்க உங்களுடைய உடம்புல எந்த இடத்துல பெர்ஃபியூம்ஸ் அடிக்கிறீங்களோ அந்த ஒரு இடத்துல ஜில்லுன்னு ஃபீல் ஆகும். பட் இந்த மாதிரி நம்மளுடைய உடல்ல எந்த பகுதியில பெர்ஃபியூம்ஸ் அடிச்சாலும் அந்த ஒரு இடம் ஜில்லுன்னு இருக்கிறதுக்கான ஒரு அறிவியல் காரணமும் இருக்குது. அதாவது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பெர்ஃபியூம்ஸ்லயுமே ஆல்கஹால் இருக்கும். இந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய பெர்ஃபியூம்ஸ் உங்களுடைய சருமத்தில் அடிக்கும் போது அந்த ஆல்கஹால் ஆவியா மாறும்போது தான் அந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குது. சோ எதுக்காக நம்மளுடைய சருமத்தில பெர்ஃபியூம்ஸ் அடிக்கும் போது ஜில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். நம்பர் 9, இந்த உலகத்துல எத்தனையோ வித்தியாசமான வேலைகள் இருக்குது. என்னதான் பல வேலைகள் வித்தியாசமானதாக இருந்தாலுமே கூட சைனாவில இருக்கக்கூடிய இந்த ஒரு வேலையுமே ரொம்பவும் வித்தியாசமானதுன்னு தான் சொல்லி ஆகணும். என்னன்னா சைனாவில பாண்டாக்களை பாதுகாக்கிறதுக்காகவே பாண்டா கட்லர் அப்படின்ற ஒரு வேலையை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒரு குழந்தைய நாம எப்படி பாதுகாப்போமோ அதே போலதான் இந்த ஒரு பாண்டாக்களையுமே பாதுகாக்கணுமாம். இந்த பாண்டாக்களுக்கு பால் கொடுத்து தூங்க வைக்கிறது தான் இந்த ஒரு வேலையா நமக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நிறைய பேர் நினைப்பீங்க. பட் இந்த ஒரு வேலைக்கான சேலரி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கான ஆண்டு வருமானம் மட்டுமே 25 லட்சமாங்க. அண்ட் இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. இந்த வேலைக்கு சேரணும்னா பாண்டாக்களை பத்தி தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதுமானதாம். இந்த ஒரு வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 10, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மள நிறைய பேர் கண்டிப்பா ஒரு முறையாவது பபிள் கம் வாங்கி சாப்பிட்டுருப்போம். மார்க்கெட்ல என்னதான் நிறைய பபிள் கம் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே கூட பபிள் கம்ஸ் நம்ம அதிகமா சாப்பிடுறது நம்மளுடைய உடலுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா பபிள் கம் வாங்கி நம்ம சாப்பிடும் போது ஒரே சைட்ல வச்சுதான் மென்னு சாப்பிடுவோம். இப்படி நம்ம ஒரே சைட்ல அதிக நேரம் மென்னுட்டு இருக்கிறதுனால தாடையில இருக்கக்கூடிய தசைகள் வலுவிழந்து போயிடும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாடையில TMJ ஏற்படுமாங்க. இந்த TMJன்றது தாடைகள் ஏற்படக்கூடிய ஒரு விதமான வழிதான். தாடையோட தசைகள் வலுவிழந்து போனதுக்கு அப்புறம் நாளடைவுல நமக்கு தலைவலி, பல்வலி, காது வலி இது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுமாம். சோ இனிமேல் நீங்க பபிள் கம் அதிகமா வாங்கி சாப்பிடுறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதிகமா பபிள் கம்ஸ் சாப்பிடாதீங்க, ஓகேவா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ உங்களுக்கான ஒரு போனஸ் ஃபேக்ட்ஸ் தான் இது. இப்பெல்லாம் கள்ள நோட்டு அச்சடிக்கிறதுன்றது அதிகமாவே இருக்குது. சப்போஸ் இப்ப உங்ககிட்ட ஒரு 500 இருக்குன்னா அந்த ஒரு 500 நோட்டு கள்ள நோட்டா இல்ல நல்ல நோட்டான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிக்சரை பார்த்து நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு பிக்சர்ல ரிசர்வ் பேங்க் அச்சடிக்கக்கூடிய ஒரு 500 நோட்ல என்ன நல்லா இருக்குன்றத குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்க, நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் see you next video. டாடா, பை பை.